செய்திகள் தொடர்கின்றன. நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் மத்திய பட்ஜெட் அமைந்துள்ளதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மேலும் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கான திட்டங்களும் அதில் இடம்பெற்றிருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற மாநிலங்களவையில் பட்ஜெட் மீதான உறுப்பினர்களின் விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன், மத்திய பட்ஜெட்டில் ஏழைகளுக்கான திட்டங்கள் இடம்பெறவில்லை என காங்கிரஸ் உறுப்பினர்கள் தெரிவித்த குற்றச்சாட்டுகளை மறுத்தார். ஏழ்மை என்பது ஒரு மனநிலை என்று கூறிய அவர், தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் ஏழ்மை நிலையை கடந்துவிட முடியும் என்று அவர் கூறினார். மத்திய பட்ஜெட்டை பொறுத்தவரை நாட்டின் பொருளாதாரத்தில் ஸ்திரத்தன்மையை உருவாக்கி மேம்படுத்தும் வகையில் பல்வேறு திட்டங்கள் இடம்பெற்றுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். நிலையான நீடித்த பொருளாதார மீட்சியை ஏற்படுத்துவதே மத்திய பட்ஜெட்டின் நோக்கம் என்று தெரிவித்த அவர், கொரோனா பாதிப்பால் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய தாக்கம் ஏற்பட்ட போதிலும் பணவீக்கத்தை மத்திய அரசு 6.2% கட்டுப்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டார். மெய்நிகர் நாணய பரிவர்த்தனை மீது வரி விதிப்பதற்கு மத்திய அரசிற்கு உரிமை உள்ளதாகவும் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறினார். The CPI inflation of in that time was 9.1%, meaning inflation was at 9.1%, the CPI, for a reduction of only 2.12 lakh crores, which is big enough. Global financial crisis hit us, that was the reduction in gain. Whereas the pandemic hit us and the loss to the GDP was 9.57%, and our management of the inflation is that it is only 6.2%. நாட்டில் உள்கட்டமைப்பை மேம்படுத்த பிரதமரின் கதிசக்தி திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதற்கிடையே மக்களவையில் நேற்று கேள்வி ஒன்றிற்கு பதிலளித்த மத்திய ஆயுஷ்துறை அமைச்சர் சர்பானந்த சோனாவால், தேசிய சித்த நிறுவனத்திற்கு அடிப்படை கட்டமைப்புகள் வசதிகளை மேம்படுத்தவும் தேவையான மருத்துவர்கள் நியமனம் செய்து ஆராய்ச்சி வசதிகளை மேம்படுத்தவும் 47 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் பகுதி நேற்றுடன் நிறைவடைந்தது. இரு அவைகளும் அடுத்த மாதம் 14ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டன.